மதுரையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் பாளையங்கோட்டை அருகில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கிருஷ்ணாபுரம். 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஏற்படுத்திய அழகிய சிற்றூர் இது. இங்குள்ள வெங்கடாஜலபதி கோவில் கல்லிலே கலை வண்ணத்தை பறைசாற்றுகிறது. இங்குள்ள உற்சவ மண்டபம் மற்றும் உள் மண்டபத்தில் 42 அழகிய சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. உற்சவ மண்டபத்தில் 6 அடிகளுக்கு குறையாமல் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான தூணுடன் சிலைகள் நிற்கின்றன. மனிதர்களின் கை மற்றும் கால்களில் நரம்பு ஓட்டம் தெரிவதைப் போன்று இரத்தமும் சதையுமாய் இந்த சிலைகளை வடித்திருப்பது காண்போரை பிரமிக்க வைக்கிறது. அது மட்டுமல்ல, அதிசயம் ஆனால் உண்மை. மன்மதன் சிலையில் உள்ள கரும்பு வில் சிற்பத்தின் மேற்பகுதியில் ஒரு ஊசியை போட்டால் அதை வில்லின் கீழ்ப்பகுதியில் எடுத்துவிடலாம். ரதி சிற்பத்தில் மூக்கு வழியே ஒரு குண்டூசி செல்லும் வகையில் துவாரம் உள்ளது. ஒரே கல்லில் காளையும் யானையும் செதுக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு சிற்பத்தை கைகளை கொண்டு மறைத்தால் மற்ற சிற்பம் கண்ணுக்கு தெரிகிறது. இவனுடைய முதல் தோற்றங்கிறது 9ஆம் நூற்றாண்டு கணக்கு சொல்றாங்க, 1100 வருஷம் ஆகுதான். இது மன்னர் வந்து சதாசிவ தேவராயர் வந்து அவர் இந்த இடத்த மையமாக கொண்டு அவர் ஆட்சி நடத்துறப்போ அவருடைய அரசியலில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதுனால அவங்க குலதெய்வமான திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு அங்கே புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் முடிந்த படியிலிருந்து போட்ட ஒரு மாலையை நினைவாக கொண்டு வந்து இந்த கோயில் அங்கே கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 600 வருஷத்துக்கு அப்புறம் வந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய லாஸ்ட் மன்னர் சொல்கிறாங்க. அவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயிலை சுமார் ஒரு 8 ஏக்கருக்கு மேலே கருங்கல் பில்டிங்கை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சிலையோட 42 சிலைகள் இருக்குது. கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகளிலே கிருஷ்ணாபுரத்தை வந்து லாஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இங்குள்ள மன்மதன் சிலையில் உள்ள கரும்பு வில் சமீபத்தில் உடைந்து விட்டது. அதை மாற்ற முயற்சித்த போது கரும்பு வில் வேண்டுமானால் செய்யலாம், ஆனால் அதன் உள்ளே குண்டூசி செல்லும் துவாரத்தை ஏற்படுத்தவே முடியாது என்று கைவிரித்து விட்டார்களாம். மன்மதன் சிலைன்னு ஒரு சிலை இருக்குது. அவர் கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில்லு பார்த்தீங்கன்னா மேலே தோகையிலிருந்து கீழ்ப்பாகம் தூர் வரைக்கும் 5.5 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கரும்பு வில்லுக்குள்ளே உள்ள கூடி தூரம் ஓட்ட போட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணாபுரத்தில் வந்து அகோர வீரபத்திரன் சிலை இருக்குது. அந்த கால் தூக்கி நிற்கக்கூடிய காலுக்கு வந்து எந்த விதமான தாங்குதல் இல்லாமல் அப்படி தனியாக நிற்கிது. இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே ஒரே தூணில் செய்யப்பட்ட சிலைகள். இது நின்று பார்க்குற நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பூலோக ரம்பைங்கிறது வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக அந்த சிற்பத்துடைய முழு உருவ தோற்றமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கு போதிய பராமரிப்பில்லை. ஆன்மீகத்தோடு கலையை இணைத்தது நமது முன்னோர்களின் சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு. இவற்றை கண்ணாடி கூண்டு அமைத்து பாதுகாப்பது அவசியம். நம் முன்னோர்களின் சிந்தனையை நாம் மட்டுமின்றி அடுத்த தலைமுறையினரும் கண்டு ரசிக்க வேண்டுமல்லவா?